பார்க்குற செடி பேர் வந்து ஊசி தகரை. ஊசி தகரை இந்த செடி பேர். எல்லா பகுதியிலையும் சரளமாக வளரக்கூடிய ஒரு மூலிகைனும் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சிறப்பு குணம் உண்டு. இந்த ஊசி தகரைக்கும் சிறப்பு குணம் பார்த்திங்கன்னா வாதத்தை வெல்லக்கூடியது இந்த ஊசி. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, வாதமல்லாத மேனி கெடாது. இந்த பார்த்திங்க, ஏன் இதுக்கு வந்து பெயர் காரணம் ஊசி தகரை பேர் வந்துச்சுன்னா, இதோடைய இது பிஞ்சு பாருங்கள், இதோடைய காய் இதெல்லாம் நீட் நீட்டாக இருக்குது, அதனால் ஊசி தகரை வந்துச்சு. இதோடைய பூ, இந்த பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதை பாருங்கள், இதுமே சின்ன சின்னதாக ஆவாரம் பூவோட சின்னதாக இருக்கும். இது வந்து ஊசி தகரை இது பேர். இதோடைய பயன் பார்த்திங்கன்னா தேம்பல் மற்றும் புண்கள், கட்டிகள், படர்தாமரை இதெல்லாம் போக்கக்கூடியது. இதோடைய இலையை பார்த்திங்கன்னா இதைமாரி நீள் வட்டத்தில் இருக்கும், இந்தமாரி வடிவத்தில் இருக்கக்கூடியது இந்த ஊசி தகரை. இதை எப்படி பயன்படுத்தலைன்னா, இதோடைய இலைச்சாறு இதை பாருங்க, இதை எடுத்தனா இதை கசக்கினா இலைச்சாறு வரும். இதை கசக்கினா இதோடய இலைச்சாறு இதை பாருங்க, இது வெறியும் இதிலே கடங்கினா இதுமாரி பச்சை நிறத்தில் வரும். இதோடைய இலைச்சாறு உரல் அடித்து சாறு எடுத்து வெறியும் இதை வந்து கீரையாகவும் இலை வந்து சாறை எடுத்து துவையலாகவும் உண்டு வந்தால் மலைச்சிக்கல் போகும். அப்புறமாட்டால் இதோடைய இலைச்சாறு மறுபடியும் சம அளவு விளக்கெண்ணெய் கலந்து பதமாக்கி காய்ச்சினால் புண்களை தடவுனா, இதோடய இலைச்சாரையும் விளக்கெண்ணையும் சமமாக காய்ச்சி புண் மேலே தடவுனா புண் நல்லாகும். அப்புறம் இது விதையை, இது வந்து பிஞ்சு விதை, இதோட காய்ந்த விதையை பாருங்கள், இது காய்ந்தது, இது உள்ள விதை இருக்கும், இதை பாருங்கள் தோறனா விதை. இந்த விதையை பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ஒரு 20 மேலே இருக்கும் விதை. இந்த விதையை வந்து மோரில் அரைத்து தடவுனா சொறி சிறங்கு ஆறாத புண்ணுலாம் ஆறும். இந்த விதையை மோரில் கலந்து அரைச்சி புண்ணு ஆறாத புண்ணுலாம் நல்லா ஆறும். அதையே இந்த விதையை வந்து இலக்கள்ளி சாற்றில் ஊற வைத்து பசு நெய்யை அரைத்து பூசினா அந்த படர் தாமரெல்லாம் இதெல்லாம் குணமாக்குற ஒரு அபூர்வமான மூலிகையினும் ஊசி தகரை.